Hello friends, welcome back to Priyaram Vlogs. இது வந்து ஒரு ஃபுட் வ்ளாக்ஸ் தாங்க. நம்மளோட வீடியோவை கண்டினியூவாக பார்த்துட்டு இருந்தவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து நியூயார்க்கில் வந்து இப்போ தங்கியிருக்கிறோம். நியூயார்க்கில் இருக்கிற பப்ளிக் லைப்ரரிக்கு வந்து போயிருந்தோம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து சிக்கன் ஃப்ரைஸ், சிக்கன் லைக் ஒரு சீசி ஒரு சிக்கன் வந்து வாங்கியிருந்தோம். அதை பற்றின ப்ளாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்க்கு பஞ்சமே கிடையாதுங்க. அவ்வளோ ஏரியாவில் எல்லா இடத்துலையுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து நிறைய கிடைக்குது. நாங்கள் வந்து ஒரு மதியம் ஒரு 11:30 வந்து அந்த லைக் ஸ்நாக்ஸ் மாதிரி பாப்பா அவங்க எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னதுனால அந்த சிக்கன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரிக்கு பக்கத்தில் உள்ள கடைக்கு போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இமீடியட்டாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போனோன்னே இந்த மாதிரி இதுன்னு சொல்லணும்னா டக்கு 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 டக்குன்னு ஃப்ரை பண்ணிவிட்டு இமீடியட்டாக கொடுத்தாங்க எங்களுக்கு. நல்லா அதில் கெச்சப் ஊற்றி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைக் ஒரு கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் மயோனஸ்க்கு இது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த மயோனஸை நிறையா வச்சு இந்த சிக்கனை வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதை போயிட்டு நம்ம எங்கே வச்சு சாப்பிட போகிறோம் என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம அதுக்கடுத்து பார்க்க போகிறது. சி பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ எமையாக இருக்குல்ல. ஸோ இந்த சிக்கன்னா அப்படியே டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் வந்து $12 சம்திங் வந்துச்சு. ரேட்டிங்கை வந்து கொஞ்சம் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ இதை வாங்கிக்கிட்டு நாங்கள் இதுக்கு பக்கத்துலேயே இருந்த அந்த லைப்ரரி இருக்கு இல்லையா, அங்கே நிறைய பிளேசஸ் இருக்குது உட்காறதுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி. ஏன்னா இங்கே நியூயார்க் வந்து ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் இல்லையா. ஸோ மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஈஸியாக சாப்பிட்றதுக்கோ இந்த மாதிரி அவங்க நிறைய பிளேஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. சரி பாருங்கள், இவ்வளோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸான அழகான லைப்ரரி மியூசியத்தில் வச்சுட்டு நம்ம போய் உட்காந்து சாப்பிட்லாம். பார்க்கவே அழகாக இருக்குல்ல இந்த ஏரியாவையும். அங்கே நிறைய சேர்ஸ், நிறைய இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து டைனிங் மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க அழகாக செடிங்களுக்கு நடுவில். ஸோ அந்த இடத்துல தான் போய் நாங்கள் எங்களுக்கு ஒரு இடத்த தேடி பிடிச்சி, நிறைய இருக்குது ஆளுங்க வராங்க போகிறாங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கே அந்த இடத்துமே வந்து அவ்வளோ அழகாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் எல்லோரும் உட்காந்து அவ்வளோ அழகாக வந்து வர்ற மக்களுக்காக எப்படி நல்ல ஒரு இடத்த ஒதுக்கி அதில் வந்து நல்லா உட்காந்து சாப்பிட்ற மாதிரிக்கு நல்லா சூப்பராக வசதி பண்ணி வச்சுருக்குறாங்க. ஏன்னா நிறைய அலைவாங்க, நிறைய இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் வந்து அவங்களுக்காக ஒரு கரெக்டான இடம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டே வந்து இது பண்ணிக்கு வந்து ரொம்ப சூப்பர்னே சொல்லலாம். ஸோ நாங்கள் எல்லோரும் உட்காந்து அந்த இடத்துல வச்சு அந்த சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இதோடு இந்த வீடியோ முடியுது. இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம பிரியாரம் வ்ளாக்ஸில் வந்துட்டே இருக்கும். மறக்காமல் என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு பகிர்ந்துக்கோங்க. தேங்க்யூ, பாய். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த அளவுக்கு இவ்வளோ ரஷ் இருக்குது, இவ்வளோ டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது, ஆனால் எல்லா இடமே அவ்வளோ நீட்டாக இருக்குங்க. அங்கங்கே குப்பைத்தொட்டி, இப்போ நம்மளுக்கே வந்து நம்ம சாப்பிட்டாலுமே கீழே போடுறதோ அந்த மாதிரி வந்து தோண மாட்டேங்கு. ஏன்னா அந்த இடம் அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஸோ கரெக்டாக கொண்டு போய் துப்பத்தொட்டியில் போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம கூட்டமாக இருந்தாலும் நம்மளால் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த கவர்மெண்ட் வந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க. ரொம்ப கிரேட்னே சொல்லலாம். ஏன்னா சிட்டி எவ்வளோக்கு எவ்வளோ நீட்டாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அது ஒரு நல்ல மெயின்டெனன்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். பார்க்குறதுக்குமே அவ்வளோ ரகம் இருக்குது. ஸோ நாங்களுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களுடைய அந்த வேஸ்ட் பாக்ஸஸ் எல்லாம் வந்து குப்பைத்தொட்டியில் கொண்டு போய் போட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ ஓகே, பாய்.